Hi guys, welcome to our YouTube channel Just In Time. In this video, we nenjam pesuthe episode 3 pakaporam vaanga video ku la polam. Episode 3 எப்படி ஸ்டார்ட் ஆகுனா மீனா வந்து ரொம்ப சோகமா வீட்ல வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து மீனாவோட மாமனார் தங்கச்சி அதுக்கு அப்புறமா வந்து மீனாவோட அத்தை ரேணு மூணு பேரும் அந்த இடத்துல வந்து என்னாச்சு ஏம்ல சோகமா இருக்கேன்னு கேக்குறப்போ மீனா சொல்லுவாங்க இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து என்ன நடந்துச்சுனா நம்ம தனியா வந்து ரெண்டு பிள்ளைங்கள போட்டு அடிச்சிட்டா அப்படினு சொல்லுவாங்க. அது வந்து சஸ்பென்ஸ் லெவலுக்கு போயிடுச்சு. வார்னிங் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படினு சொல்லுவாங்க. அத கேட்ட உடனே மீனாவோட மாமனார் தங்கச்சி சொல்லுவாங்க பரவாயில்லையே வெரி குட் வெரி குட் ஒரே நேரத்துல ரெண்டு பேர்த்த அடிச்சிட்டாளா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே மீனா கொஞ்சம் கோவம் வந்துடும். இப்படி நீங்க அவளை என்கரேஜ் பண்ணக்கூடாது, இப்படி நம்ம என்கரேஜ் பண்ணா நாளைக்கு அவன் அப்படிதான் பண்ணிட்டு வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி எதுனால அடிச்சான்னு சொல்லு அப்படின்னு கேக்குறப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அமரை பத்தி தப்பா பேசிட்டாங்க, அமரை வந்து திருட அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால தனியாக்கு கோவம் வந்து இந்த ரெண்டு பிள்ளைங்களே அடிச்சுட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவ பண்ணது கரெக்ட் தானே, யாருக்குதான் வந்து அவங்க அப்பாவை பத்தி தப்பா பேசினா யாருக்குதான் கோவம் வராம இருக்கும், அவ பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்யாவோட பாட்டி சொல்லுவாங்க. தன்யாவோட பாட்டினா மீனாவோட மாமியார் சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே மீனா இருந்துகிட்டு அப்ப அமரை பத்தி எல்லாரும் தான் அப்படி பேசுறாங்க, அப்ப எல்லாத்தையும் நம்ம போய் அடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறப்போ அந்த இடத்துல மீனாவோட மாமனார் வந்துருவாரு. வந்துட்டு ஆமா நம்ம எல்லாத்தையும் தான் அடிக்கணும், ஏன்னா வந்து நம்ம அமரை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, அமர் எந்த தப்புமே பண்ணல அப்படி இருக்கப்போ அவரை பத்தி தப்பா பேசினா நம்ம எல்லாத்திட்டும் எதிர்த்துதான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கையில ஒரு லெட்டர் கொண்டு வந்து இங்க பாருமா மீனா நாளைக்கு வந்து நம்ம போபால் போக போறோம், நம்ம அமரோட கேஸ் வந்து நாளைக்கு ஹியரிங்க்கு வருது, இந்த கேஸ பத்தி நாளைக்குதான் வந்து பேச போறாங்க, ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறாங்க, நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே மீனா சொல்லுவா என்னது இது கடைசி நேரத்துல வந்திருக்கு, நாளைக்கு ஹியரிங்னா இன்னைக்கு எதுக்கு லெட்டர் வருது, கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க மாமனார் சொல்லுவாங்க ஆமாமா இது வந்து இதை காசு கொடுத்து பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா கடைசி நேரத்துல லெட்டர் வந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அதனாலதான் காசு கொடுத்து யாரோ அப்படி பண்ணிருக்காங்க, ஏன்னா நம்ம அமர் மேல வந்து எந்த தப்பு இல்லையும் நம்ம நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்றது, அவங்க தோத்துருவாங்களே, அவங்க மேல தப்பு இல்லைன்னு காட்டுறக்காக அப்படி பண்ணிருக்காங்க, இருந்தாலும் நம்ம வந்து போய் போராடணும், நாளைக்கு ஒரு நாள் வந்து நம்ம தனியா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே எங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு தனியா பக்கத்துல போய் நின்னு இங்க பாரு தனியா உன்ன மாதிரி நானும் தைரிய செல்லி இருக்கணும்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் நாளைக்கு ஒரு நாளாவது உன்ன மாதிரி நான் தைரியமா போய் அங்க பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குன்னா மீனா கூட ஒரு பையன் சண்டை போட்டிருப்பான் பாத்தீங்களா, அந்த பையனோட சீனை காமிப்பாங்க. அந்த பையன் அட்டு ஃபோன் பேசிட்டு இருப்பான், ஃபோன் பேசிட்டு இருப்பான், வீட்டுக்கு வெளியே கீழே நிறைய பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. டேய் கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கீங்களாடா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த சின்ன பசங்களை அப்பயும் அடங்க மாட்டாங்க, அப்பயும் விளையாண்டு இருப்பாங்க. சரி நீங்க சொல்லுங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன்ல யாருக்கிட்டே கேட்டு ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா லெட்டு கீழே விழுந்துரும், அந்த சின்ன பசங்க எடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஐயோ இந்த வாண்டுங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா இருப்பான். ஆனா ஃபோன்ல யார்ட்டே பேசிட்டு இருப்பான், உங்களோட டார்கெட் என்னோட டார்கெட் ஒண்ணுதான், நம்ம எப்படியோ ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வச்சிருவாங்க. வச்சக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா அவனோட ஃப்ரெண்டு குருன்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு என்ன பேசுறாங்கன்னே புரியாது போன்ல, சரி ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு விட்டுருவான். அதுக்கப்புறம் வந்து வேக வேகமா அந்த பையன் வந்து வேக வேகமா கிளம்புவான். அந்த பையனோட பேர் வந்து மோகன். மோகன் வந்து வேக வேகமா கிளம்புவான், எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கப்போ அந்த குரு வந்து சொல்லுவான் டே சாப்பிட்டு போடா அப்படின்னதுக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்புவான். டே இந்த வாண்ட பசங்கள்லாம் எப்படா அமைதியாவாங்க, சரியான சைத்தானுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆமா ஆமா நீயே சொல்லிட்டே சைத்தான், அப்புறம் என்ன எப்போ வந்து என் தலைமையில வந்து பால் விழுகுமோன்னு தெரியாம இருக்கேன் அந்த வீட்டுல, அப்படி பயந்துகிட்டு இருக்கேன், ஏன்னா அவ்வளோ வால் பண்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே மோகனும் சிரிச்சிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு உடனே இவன் சமைச்சு வச்சது சாப்பிடலன்னு சொல்லிட்டு குருக்கு கொஞ்சம் கோவமா இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்து சரி சரி குடு நிக்கணும் எனக்கு வந்து ஆசோசியா சமைச்சு வச்சிருக்கேன் நான் எப்படி சாப்பிடாம போறது அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி எடுத்து வாயில வச்சுட்டு பை கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கப்போ மீனாலாம் வந்து இந்த சைடு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கமிட்டி மீட்டிங்க்கு கிளம்பிடுவாங்க, ஹியரிங்க்கு வருதுல அதனால கிளம்பிடுவாங்க. வீட்டில இருந்து கிளம்பி ரோட்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு கிராஸ் பண்ற நேரத்துல கரெக்டா மோகனும் மீனாவும் இடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மீனா சொல்லுவாங்க ஏ அப்படின்னு சொல்லி கத்திட்டு திரும்பி பாக்குறப்பதான் தெரியும் அது மோகன் சொல்லிட்டு. அப்போ மீனாவோட மாமனார் கேப்பாரு என்னமா ஆச்சு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்போ அதுக்கு மீனா சொல்லுவாங்க அது ஒண்ணும் இல்லைங்கப்பா அபசகுணமா வந்து ஒருத்தங்க முஞ்சில முழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது மோகன் கேட்டு அவன் கண்டு மாட்டான், அவனு போயிருவான், மீனாவும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா மீனாவும் இங்க மாமனாரும் பஸ்ல ஏறி போபாலுக்கு டிராவல் பண்ணுவாங்க, கமிட்டி மீட்டிங்க்கு டைமுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் மிஸ்டர் தீனா குரூப்ஸ் வருவாங்க, அதுதான் அவங்களோட ஆப்போனன்ட், அவங்க வந்துருவாங்க. மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து அட்வொகேட் வந்து என்ன சொல்லுவார்னா ஜட்ஜு கிட்ட இந்த மாதிரி அமரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களோட ஒய்ஃபும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க, இந்த சைடு தீனா குரூப்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ்டர் தீனாவே வந்திருக்காரு, ரெண்டு பேருமே அவங்க தரப்புல இருக்க ஆதாரங்களை கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீனா குரூப்ஸோட வக்கீல் அவங்களோட ஆதாரங்களை கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஆனா
மீனாக்கு வந்து எந்த அட்வொகேட்டுமே வந்திருக்க மாட்டாங்க, அவங்களே தான் வாதிட வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட பெருசாக எவிடன்ஸ் கிடையாது, அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதை கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ண வருவாங்க. அப்படி வரப்ப என்ன நடக்கும்னா, அங்கே வந்து நிறைய பேர் வந்து அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்ததுல நிறைய பேர் இறந்துருப்பாங்களே, அவங்களோட பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க. அதுல இருந்து ஒரு அம்மா வந்து எந்திரிச்சு வந்து மீனாவை பிடிச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, உன் ஹஸ்பண்டாலதான் வந்துட்டு என்னோட பையன் இறந்துட்டான், அப்ப பையன் இல்லாம நாங்க அனாதையே நிக்கிறோம், உன் புருஷன் நல்ல வேலை செத்துட்டான், என்னால சாகலைன்னா நானே வந்து என் கையால கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பேன், உன்னோட புருஷனோட பணவெறியால இப்ப என்னோட குடும்பத்தையே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அது கேட்ட உடனே மீனாவுக்கு அழுக வந்துடும், அவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பா. இது எல்லாமே அந்த தீனா குரூப்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பாத்துட்டு இருப்பாங்க. ஜட்ஜ் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருப்பாரு, அட்வொகேட் வந்து போய் தடுத்து நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மீனாவோட மாமனார் சொல்லுவாரு, இங்க பாருமா இந்த நேரத்துல நீ தைரியமா இருக்கணும், நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணமும் கிடையாது, அப்புறமா நம்ம கிட்ட அட்வொகேட்டு கிடையாதுமா, நம்ம தான் போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மாமனாரு. இந்த இடத்துல நீ வந்து தனியா இருந்திருந்தானா இந்நேரம் எவ்வளவு கோவப்பட்டு அவ வாதாடி இருப்பாளோ அந்த அளவுக்கு நீயும் வாதாடணும், நீ தான் அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தே இல்லை நாளைக்கு ஒரு நாள் நான் ஒன்ன மாதிரி இருக்க போறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் வந்து நீ ரொம்ப அழுதுகிட்டே இருக்க, இந்த நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும், இந்த இடத்துல தனியா என்ன பண்ணிருப்பாளோ அதையே நீ பண்ணு அப்படின்னா எங்க மாமனார் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. மீனாக்கு கொஞ்சம் என்கரேஜ் ஆகும். அதுக்கு அடுத்த சீன் வந்து என்ன காமிப்பாங்கன்னா, ரேணு வந்து அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லுவாங்க, இங்க பாருங்க எப்படியாவது மீனா வந்து இந்த கேஸ்ல ஜெயிச்சிடணும், ஏன்னா அப்பதான் இந்த மூணு பேருமே நம்ம வீட்டை விட்டு போவாங்க. மூணு பேருங்கிறத யார சொல்றாங்கன்னா, மீனா அவங்களோட பையன் அவங்க பொண்ணு மூணு பேர்த்தையும் சொல்றாங்க. மூணு பேருமே தண்டச்சுரா இந்த வீட்டுல உட்காந்து உங்களோட காசை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க போனாதான் இந்த வீட்டுக்கே நிம்மதி, அவங்க எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிச்சிடணும், அவங்க சரியான தொல்லை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ரேணுவோட ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துடும். அவங்க என்ன ஒன்று பெருசா தொல்லை பண்ணிடுறாங்க, இங்க பாரு அவங்க அவனோட கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கு, அதனால பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கேஸ்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு காசு தானா வந்துடும், நீ தேவையில்லாம இப்படி சப்ஜெக்ட்ல இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ தொல்லை பிடிச்சவா அப்படின்னு சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த சைடு இருந்து ரேணுவோட பையன் அதை சைகை கமிச்சிட்டு இருப்பான். அதை கேட்ட உடனே புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அதை விடுங்க, இந்த பைக் எப்பதான் நீங்க விக்கலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அதை கேட்ட உடனே ரேணுவோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அதையே அப்ப விக்கணும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு உடனே, நல்லாதான் இருக்கா என்ன ஓட்ட வண்டி அப்படின்னு சொல்லி ரேணு ஆரம்பிச்சிருவாங்க. அது கேட்ட உடனே ஐயோ அம்மா சொதப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா இந்த வண்டி விடுத்துட்டு வித்துட்டு நம்ம புது வண்டி வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு ரேணுவோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, புது வண்டி வாங்கி அவ காசுக்கு எங்க போறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரேணு சொல்லுவான், ஆமா ஆமா மூணு தண்டச்சரி இங்க இருக்க வரைக்கும் நமக்கு ஆசைப்பட்டதும் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ரேணுவோட ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துடும், இங்க பாருங்க இப்போதைக்கு இந்த வண்டியில விக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போவாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்பாரு, இந்த வண்டி இருந்தா தானே இவங்க ரெண்டு பேரும் டெய்லி என்கிட்ட சண்டை கட்டிட்டே இருக்காங்க, மீனாவோட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க, இந்த வண்டியை நம்ம வித்துட்டோம் அப்படின்னா சண்டையே வராதுல வீட்டுல, கம்மன் இந்த வண்டியை நம்ம வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், இந்த வண்டி நம்ம வித்தரலாம் அப்படின்னு உடனே ரேணுவோட பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிராயி, ஜாலி வண்டி விக்கிறீங்களாப்பா நீங்களா அப்படின்னு உடனே, ஆமா ஆமா அப்படின்னு உடனே, சரி ரைட்டு இன்னைக்கு போய் இந்த வண்டியை போய் காயலாங்கடையில போட்டுற வண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த வண்டியை எடுப்பான். அப்போ வந்து ரேணுவோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த வண்டி நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு உடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வண்டியை எடுத்துட்டு வெளியே வருவான். அவன் ரொம்ப சந்தோஷமா வண்டி யாரு கலையிலேருந்து கட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா ராஜுக்கு வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தனியா வந்துருவா. தனியா வந்து ராஜுவனா ராஜுவனா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வேற பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு ராஜு சொல்லுவான், சரி சரி விடுறேன் ஆனா ஃபர்ஸ்ட் என்னோட வேலையை முடிச்சக்கு அப்புறம் தான் உன்னோட வேலை ஓகேவா அப்படின்னு உடனே. அதுக்கு தனியா சொல்லுவா, ஸ்கூலுக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு ராஜு சொல்லுவான், ஸ்கூலுக்கு சீக்கிரமா போய் நீ என்ன ஸ்டேட் ரேங்கா வாங்க போற, இங்க பாரு உனக்கு இஷ்டம் இருந்தா பைக்ல ஏறு, இல்லைன்னா தெருமுனையில ஏதோ ஒரு பஸ் வரும் அதை பிடிச்சி ஸ்கூலுக்கு போய்க்கோ அப்படின்றவான். அதை கேட்ட உடனே தனியா இருந்துட்டு, சரி வேற வழியே கிடையாது பஸ் பிடிச்சி ஸ்கூலுக்கு போனா லேட் ஆயிடும் நம்ம கம்மனு ராஜு அண்ணாவோடய போயிடலாம் அப்படின்னு சொல்லி பைக்ல ஏறிடுவான். அதுக்கு அடுத்த சீன் வந்து கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு காமிப்பாங்க. அப்ப மீனா வந்து அவளோட தரப்பு வாதத்தை சொல்றதுக்காக அவளோட பிளேஸ்ல இருந்து எந்திரிச்சு நின்று அவளோட தரப்பு வாதத்தை சொல்லுவா. என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து கரப்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா அவர் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹையா இருந்திருக்கணும், ஆனா அவர் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் வந்து ரொம்ப லோவா தான் இருக்கு, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா, நாங்க வந்து ரொம்ப ஏழை குடும்பம், நாங்க வந்து ரெண்டு வருஷமா இந்த கேஸுக்காக போராடிட்டு இருக்கோம், எங்க மாமனார் வீட்டுல தான் நாங்க இருக்கோம், ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுல ஒரு ஜட்ஜ் சொல்லுவாரு, இங்க பாரு உன்னோட பர்சனலான விஷயத்த வந்து கேக்குறதுக்குன்னா ஒண்ணும் இங்க வரல, முதல்ல வந்து கேஸுக்கு ரிலேட்டடான விஷயத்த பேசு அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லுவாரு. அதை கேட்டுடனே அந்த தீனா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. மீன்
கிளீனாக இருந்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுவா. என்ன சொல்லுவானா, ஒருவேளை என் ஹஸ்பண்ட் வந்து குவாலிட்டி கம்மியான ப்ராடக்ட்ஸை வச்சு அந்த பில்டிங் கட்டியிருந்தார்னா அவர் ஏன் அங்கே ராப்பாகலாம் வேலை செய்யணும், அவருக்கு தெரியுமே அந்த பில்டிங் எப்போ வேணாலும் இடிஞ்சு போகும்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் அவர் அங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஜட்ஜு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாங்க, தீனாவும் ஷாக் ஆயிடுவார். இதை பார்த்தே உங்களுக்கு தெரியலையா, அவருக்கு வந்து கரப்ஷன் நடந்தது தெரியல, அதனால தான் அவர் வந்து அந்த பில்டிங்கில் வந்து வேலை செஞ்சிருக்காரு, அவரும் அங்கே வந்து இறந்துருக்காரு, இதை வச்சே வந்து அவர் நிரபராதின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளேஸில் வந்து ரொம்ப கோவமாக உட்காந்துருவா மீனா. அதுக்கு அடுத்து தான் இன்னொரு சீன் என்ன காமிப்பாங்கன்னா, மோகன் வந்து யாருக்கிட்டே பேசிட்டு வருவார். என்ன பேசிட்டு வருவார்னா, தீனாவோட மூஞ்சி திரையை எப்படியாவது கிளிக்கலான்னு பார்த்தேன், அவனோட பேரே இல்லாம பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நான் எப்படியோ தீனாவோட ஆபீஸ்ல வேலை செய்யற கயல்வெளி நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுறப்போ அவங்க நேரில் மீட் பண்ணலான்னு சொன்னாங்க, பிளாக் ஜாக்கெட் போட்டுவாங்க, அதை வச்சு நான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அதான் என் வீட்டில் இருக்கான என் பொண்டாட்டி, அதான் குரு. அவன் வந்து அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பிளாக் ஜாக்கெட்டை ஊற வச்சுட்டான், அதனால நல்லா பிளாக் ஜாக்கெட் போட முடியல, சரி நான் வேறு கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். என்ன பார்த்த உடனே அந்த பொண்ணு என்னமோ ஏதோ ஸ்பையி, அவங்க ஓனர் நினச்ச ஸ்பையு நினச்சிக்கிட்டு என்கிட்டருந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீன் என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன், ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பொண்ணை துரத்திட்டு மோகன் போவான்ல அந்த சீன் தான் இது. அந்த பொண்ணை ஏதோ ஒரு மிளகா பட்டாசு அது வந்து நின்றுகிட்டு நாயம் பேசிக்கிட்டு இருந்துச்சு, அதை சமாளித்து நான் போய் அந்த பொண்ணை பிடிக்கலான்னு போனால் அந்த பொண்ணு எங்கே எஸ்கேப் ஆகிடுச்சு, இருந்தாலும் நான் விடமாட்டேன், இன்னொரு டைம் அந்த பொண்ணை நான் மீட் பண்ணவே நினைக்கிறேன், அப்போ வந்து கண்டிப்பாக அவளோட முகத்தை வந்து நான் கிழிப்பேன், அந்த தீனா வந்து தீனாவோட பேரே இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா கோர்ட் சீன் காமிப்பாங்க. கோர்ட் சீனில் வந்து எப்படி காமிப்பாங்கன்னா, அந்த தீனா வந்து அவரோட பிளேஸ்லேருந்து எழுந்திரிச்சு அவரோட வாதத்தை சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மீனாவோட சூழ்நிலையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மீனாவோட சூழ்நிலையை பார்த்து எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, அமரோட தப்பெல்லாம் நான் ஏற்றுக்கலான்னு தோணுது, எல்லாமே அமர் தப்பு இல்லை, எல்லாமே ஏன் தப்பு தான் சொல்லி நான் ஏற்றுக்கலான்னு எனக்கு தோணுது, ஏன்னா அவங்க குடும்பம் அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட கம்பெனி மட்டும் அதில் அடிப்படையிலேயே நிறைய பேர் அதில் இறந்துருக்காங்க, என்னோட எம்ப்ளாயீஸில் நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா இந்த குற்றவாளி யாரு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், உண்மையான குற்றவாளியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்காகவாது நான் வந்து இந்த கேஸை நடத்தியே ஆவேன், ஸோ நான் வந்து இந்த கேஸில் வந்து நீங்கள் வந்து உண்மையான குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வக்கீல் வந்து என்னோட எவிடன்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தீனா ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு அந்த இடத்துல அவரோட பிளேஸில் போய் உட்காந்துருவாரு. அதுக்கப்புறமா ஜட்ஜெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன தீர்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெண்டு எவிடன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாசம் எண்டு அதாவது 30ஆம் தேதி அன்னைக்கு நாங்க தீர்ப்பு வந்து சொல்ல போறோம், அன்னைக்குதான் யார் உண்மையான குற்றவாளி நிரபராதிங்கிறது அன்னைக்குதான் தெரிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் மோகன் வந்து தீனாவை பத்தி உலகத்துக்கு வந்து கொண்டு வருவாரா, அவன் பண்ண தப்பு எல்லாமே உலகத்துக்கு தெரியப்படுத்துவாரா அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நமக்கு தெரியும். இன்டைரக்டா மோகன் வந்து மீனாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படின்னா தான் நாங்க வந்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.